வணக்கம். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா வந்து டிஆர்பி சிலபஸில் ப்ரோக்ராமிங் இன் சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து டாபிக் வைஸ் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் ஓவர்லோடிங் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு போயிடுவோம். ஓகே, இப்போ பார்த்துட்டோம்னா போன வீடியோலேயே இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஓவர்லோடிங் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து நம்ம சொல்லலை. ஓகே, ஸோ இப்போ என்ன என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ பேபிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இது வந்து ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், இது வந்து சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுற கன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து இட்ஸ் அ லைக் ஓவர்லோடிங் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த சேம் கான்செப்டை வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கும் கொடுக்கலாம். ஸோ சேம் ஃபங்க்ஷன் நேம் வச்சுட்டு டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஓகே, இப்போ நம்ம வந்து மோர் தென் ஒன் வேரியபிள் பாஸ் பண்ணி எப்படி ஓவர்லோட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இதுதான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரில் ஏதாச்சும் டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணோன்னா அதை வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோன்னா என்ன செட் பண்ணிகிட்ருந்தோம், டிஃபால்ட்டாக வந்து நேம் வந்து செட் பண்ணலைன்னா நேமை வந்து நாட் நேம்டுன்னு சொல்லணும் இல்லையா, அதை ஆக்சுவலாக இங்கே தான் நேம் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் டு நேம். ஸோ நாட் நேம்டு அப்படின்னு சொல்லிக்குவோம். ஓகே, ஸோ ஓகே இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், இது வந்து சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஓகே, ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ் வந்து நமக்கு இன்னொரு வேரியபிள் தேவைப்படுது. ஸோ டேட் ஆஃப் பர்த்தை நான் வந்து இன்டீஜராக எடுத்திருக்கேன். ஸோ இன்டீஜர் இஸ் நாட் த ரைட் டேட்டா டைப் டு ரெப்ரசன்ட், பட் ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ் இதை எடுத்துக்குவோம். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு டிஸ்ட்ரக்டர் அதெல்லாம் தேவையில்லை. ஸோ லெட் மீ ரிமூவ் இட். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து டூ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு வேல்யூ, அதாவது கன்ஸ்ட்ரக்டர் பேபி பிறக்கும்போதே வந்து டேட் ஆஃப் பர்த்தும் தெரியும், அதையும் வந்து அப்டேட் பண்ண போகிறோம்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ ஓகே இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ரெண்டு வேல்யூமே நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ டிஓபி ஈக்குவல் டு டி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா D வந்து ஆர்குமெண்ட்டாக வாங்குகிறோம். ஸோ அதுதான் D வந்து டேட். ஸோ அதை வந்து நான் டிஓபியில் செட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஓகே, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரில் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ செட் பண்ணணும். ஸோ அதையும் நம்ம செட் பண்ணிக்குவோம். ஓகே, அது வந்து இன்டீஜர். ஸோ ஏதாச்சும் ஒரு இன்வேலிட் டேட்டை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டில் யாருமே வந்து பிறந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இதே இருக்கட்டும். ஸோ ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து ஒரு இன்வாலிட் டேட் கொடுப்போம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ இது கொடுக்குறதுக்கான ரீசன் இருக்குது, அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஸோ ஓகே ஓகே, நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டரை ஓவர்லோட் பண்ணிட்டோம். ஸோ வி ஆர் குட் டு கோ. இப்போ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ணுற மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லெட் மீ ரிமூவ் ஆல் த ப்ரியர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஓகே, இப்போ வந்து ஏபிசின்னு நம்ம வந்து மூணு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு லெட் இட் பி டிஃபால்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பியை வந்து நம்ம ராமும் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஓகே, இது மூணாவது ஆர்குமெண்ட் வந்து சோமுன்னு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அவரோட டேட் ஆஃப் பர்த் சே 10/12/1990 அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகே, ஐ ஹோப் எவ்ரி திங் இஸ் கிளியர். இப்போ வந்து நமக்கு வந்து வேல்யூஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. நமக்கு ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தேவை. ஸோ அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ப்ரிண்ட் ஆல்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நம்ம சி அவுட் போட்டு என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ என்னென்ன ப்ரிண்ட் பண்ணணும், நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் ப்ரிண்ட் பண்ணணும். டிஓபி அண்ட் நேம். ஓகே, டன், வி ஆர் குட் டு கோ. ஸோ கம்பைல் பண்ணிட்டேன். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ப்ரிண்ட்டுக்கு ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. ஸோ வி ஹாவ் டு ப்ரிண்ட் இல்லையா? ஸோ அதை வந்து ஏ டாட் ப்ரிண்ட். ஓகே, ப்ரிண்ட் ஆல், ப்ரிண்ட் ஆல். ஓகே ஓகே, ஸோ வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ணிடுவோம். பிக்கும் ப்ரிண்ட் ஆல் கொடுத்துக்குவோம், சிக்கும் ப்ரிண்ட் ஆல் கொடுத்துக்குவோம். ஓகே, கம்பைல்டு, கம்பைலேஷன் சக்ஸஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ அவுட்லைனில் பார்ப்போம் என்ன என்ன ஆக்சுவலாக நடக்கணும். ஏ வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே போகணும், பி வந்து
single argument constructor குள்ள போனும் so c வந்து two argument constructor குள்ள போகும் ஓகேங்களா சோ ஓகே அதான் வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் லெட்ஸ் ரன் த்ரூ அண்ட் செக் ஓகே ஸோ இப்போ பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் ஸோ ஓகே ஸோ இப்போ பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது ஸோ அது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே போயிருக்கு ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்குள்ளே போயிருக்கு நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் டூக்குள்ளே போயிருக்கு ஸோ இப்போ ஏ டாட் பிரிண்ட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா நேமும் செட் ஆகலை டேட் ஆஃப் பர்த்தும் செட் ஆகலை வேறஸ் பி டாட் பிரிண்ட் ஆல் கொடுக்கும்போது நேம் மட்டும் செட் ஆகிருக்கு இது வந்து நம்ம வந்து வேணுக்குனே வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து 888 வச்சோம் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து இந்த 888 இங்கே பிரிண்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ ஓகே ஸோ இப்போ வந்து சிக்கு சோமுக்கு நம்ம ரெண்டுமே செட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து ரெண்டுமே பிரிண்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ ஓகே ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் ஸோ வந்து இங்கே வந்து வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸோ தட்ஸ் இட் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் இஸ் டன் ஐ ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல் லெட்ஸ் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ பை